அடே, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இவரை பத்தி இந்த பொண்ணுங்க பாடுனது ஆடுனது எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா உண்மையில இவர் ஆடுற ஆட்டம் இதுக்கு மேல. ஒண்ணும் தெரியாத அப்பா வீட்டு ஏமாத்தி ஆசை வார்த்தை காட்டி கெடுத்தது இவர் தான். இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை நான் பார்க்க போலேன்னா நேரம் விசகு செத்துருக்கும். முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பெரிய மகான் நினைப்பு. ஏய் நாய்களா, உங்களை யாரும் அவுத்துட்டது? மானம் கெட்ட நாயே மனவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்துடுறது தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல. புசு கடி இந்த நாயவா, நான் மாட்டப்பா. இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ண கேக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ பெருசு, இப்பவும் நான் நல்லவனா நடக்கணும்னு நினைக்கிறேன். கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்ச கேட்டு என்ன கெட்டவனா இட போட்டுறாரு. சம்பந்தம் பண்ண போற மாப்பிள்ள பேச்ச விட சாராயம் வைக்கிற நாயங்க பேச்ச மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன். என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன். கற்பகத்தை எடுத்துட்டு வந்து இங்கேயே இப்பவே தாலி கட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்பவே வார்த்தைய சொல்லுவ? இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்தது என் கற்பகத்துக்காகத்தான். எப்ப என் கற்பகத்தை தொடுவேன் சொன்னியோ உன்னால சும்மா மாட்டேடா. ஐயா டேய், என்னடா நீ இப்படி கலாட்ட பண்ணா கல்யாணத்தை நிறுத்தினு நினைக்கிறியா? உன் அக்கவர் ஆணிவராகிற தலைவன் வந்திருக்காங்க பாக்குறியா? நம்பர் ஒன் அதிரடி புதிரடி அழகு ராம்போ ராஜ்குமார். நம்பர் த்ரீ ருத்ரநாதம் யூடரத்னம். உங்க கையில இருந்திருந்தா இந்த கலாட்டாலாம் இங்க நடந்திருக்காது. புடுங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். முத முதலா கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான, அதுக்கு பேர் அன்பா காதலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்னை சுட்டு கொண்டுடுங்கப்பா. ஐயா, அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, நானும் காரணம் இருந்திருக்கேன். சுடுறா இருந்தா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து சுடுங்க. சாபாஷ், இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னுமேயே வந்து பொண்ணு கேட்கல? நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோகாலி ஆகணும், அன்னைக்கு உங்க மக கழுத்து தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, அவன் கற்பகம் டாக்கீஸுக்கு முதலாளி ஆகுறது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே கணபதி டாக்கீஸுக்கு அவன் தாங்க முதலாளி. இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவியை அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கி தம்பி.
இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில நீ எப்படா வந்து பிறந்த? உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் பாப்பா. விட்டுருங்க, அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்தே இருந்தேன், அவரை மன்னிச்சிருங்க. என் துப்பாக்கியால சுடுவேன், இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே? அத நான் எப்பவோ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தியோட நான் கவலைப்பட முடியும்? அது இல்ல, என்ன பொண்ணு இருக்குண்ணே, கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒண்ணாம விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. அந்த பொண்ணு இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தையா. ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? பத்து பண்ணி கொடுப்பாங்க. ஐயோ, பட்டாளமே!